ஹாய் ஸ்பைடீஸ், இன்னைக்கு வீடியோல நம்ம சிஎம்எஃப் போன் 1 பத்தி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலி இந்த போன் லான்ச் ஆகிறதுக்கு 1 மந்த்க்கு முன்னாடில இருந்தே பாத்தீங்கன்னா சிஎம்எஃப்ல இருந்து பாத்தீங்கன்னா லீக்ஸ் எல்லாம் விட்டு ஓவரா பில்டப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வீடியோ போடவும் லேட் ஆயிடுச்சு. அது காரணம் பில்டப் கிடையாது, ஏர்டெல் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா நெட்ஒர்க் இஷ்யூ. ஸோ இந்த நெட்ஒர்க் இஷ்யூ இருந்ததுனால நம்ம லாஸ்ட் ஒரு 1 வீக்கா பாத்தீங்கன்னா வீடியோ போறதுக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருந்துச்சு. பட் இப்ப அந்த இஷ்யூ வந்துட்டு சால்வ் ஆயிடுச்சு, நம்ம சால்வ் பண்ணிட்டோம், எஸ்கலேட் பண்ணி சால்வ் பண்ணிருக்கோம். அது எப்படி பண்ணோம், எப்படி பார்த்தலாம் பாத்தீங்கன்னா, உங்களுக்கும் இந்த மாதிரி இஷ்யூ இருந்துச்சுன்னா நீங்க எப்படி பண்றது அப்படின்றதெல்லாம் பத்தி கண்டிப்பா ஒரு செப்பரேட்டான வீடியோ போடுவோம். அந்த வீடியோ உங்களுக்கு வேணுமான்றத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எவ்வளவு பேர் வேணுங்கிறத கேட்கறத பொறுத்து சீக்கிரமாவே அந்த வீடியோ போட்டு விட்டுருவோம். அப்படி இல்லைன்னா இந்த மந்த் பாத்தீங்கன்னா நிறைய லான்சஸ் எல்லாம் இருக்கு, அந்த வீடியோல வந்துட்டு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம். சோ அந்த வீடியோலாம் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழ இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அன்பாக்சிங்னு பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளா தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ப்ரீமியம் மொபைல்ஸ்க்கு தான் பாத்தீங்கன்னா உள்ள நமக்கு வெறும் மொபைல் அண்ட் கேபிள் மட்டும் கொடுத்துருப்பாங்க. பட் இப்போ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல லான்ச் பண்ணிருக்க இந்த மொபைலையும் பாத்தீங்கன்னா நமக்கு உள்ள வெறும் மொபைல் இருக்கு, டாக்குமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் டைப் சி டு டைப் சி கேபிள் இருக்கு, சிம் கார்டு இஜெக்டர் கொடுத்துருக்காங்க. இவ்வளவுதான் பாத்தீங்கன்னா நமக்கு பாக்ஸ்குள்ள இருக்கு. என்ன கேட்டா ஆக்சுவலி ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் மொபைலுக்கு இதை கொடுக்கறது ஓகே, ஏன்னா வந்துட்டு அவங்க பிரைஸ் கட் பண்றதுக்காக இதெல்லாம் பண்றாங்க ஓகே. பட் ஆனா ஒரு 1 லேக் அதுக்கு மேலாம் பிரைஸ் பண்ற மொபைல சார்ஜர் எல்லாம் கொடுக்காதது கொஞ்சம் ஓவரா இருக்கு. நான் யார சொல்றேன்றது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன், யாரை மென்ஷன் பண்றேன். சோ ப்ரீமியம் மொபைல்ஸ்க்கு கொஞ்சம் பாக்ஸ்குள்ளே இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். டிசைன் பார்த்தோம்னா ஃபுல்லா பிளாஸ்டிக் பாடியா தான் வந்துட்டு இந்த மொபைல வந்து அவங்க பண்ணிருக்காங்க. அண்ட் தென் டிசைன்ல எப்பவுமே நத்திங் வந்துட்டு எப்படி ஸ்பெஷலா அந்த டிரான்ஸ்பரண்டான ஒரு டிசைனை மெயின்டைன் பண்றாங்களோ, ஸோ சிஎம்எஃப்க்கும் பாத்தீங்கன்னா அவங்களோட தான் சிஎம்எஃப் பை நத்திங். ஸோ இதுல என்ன டிசைனை புதுசா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா பேக்ல வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு வால்யூம் நாப் கொடுத்துருக்காங்க. அது வால்யூம் நாப் கிடையாது, நம்ம எல்லாரும் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இது வால்யூம் நாபா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சோம். பட் அது வால்யூம் நாப் கிடையாது, இவங்க கொண்டு வந்திருக்க ஒரு சில ஆக்சசரிஸா கனெக்ட் பண்றதுக்கான ஒரு நாப் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதை தவிர்த்து பின்னாடி நமக்கு ஒரு ஸ்க்ரூ டிசைன் கொடுத்துருக்காங்க, ஸ்க்ரூடு டிசைன். அதாவது அந்த ஸ்க்ரூவை நீங்க ரிமூவ் பண்றது மூலமா நீங்க பேக் பேனலே வந்துட்டு வேற மாத்திக்க முடியும். இவங்களே பாத்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல வந்துட்டு செப்பரேட்டா சேல் பண்றாங்க. அந்த பேனலை வாங்கி நீங்க பிடிச்ச கலருக்கு வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்காக மட்டும்தான் பாத்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ, அந்த ஸ்க்ரூவை ஜஸ்ட் நீங்க ரிமூவ் பண்ணிட்டு வேற நீங்க புதுசா வாங்கியிருக்க கலர் அந்த பேக் கேஸை வந்துட்டு இதில் நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து நீங்க இதை மட்டும் தான் பண்ணணுமே தவிர இதை தவிர்த்து நீங்க பேட்டரி எல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாரண்டியில கவர் ஆகாது, அதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கேசஸ் பாத்தீங்கன்னா ஐ திங்க் 4 கலர்ஸ்ல அவைலபிளா இருக்கு, அதாவது போனும் 4 கலர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. கேஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதுக்கேத்த மாதிரி நீங்க ஃபியூச்சர்ல சேஞ்ச் பண்றதா இருந்தா பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதோட பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா செப்பரேட்டா நீங்க இந்த கேஸை வாங்கும் போது உங்களுக்கு 1499 வருதுன்னு நினைக்கிறேன், 1499. இது கூட உங்களுக்கு ஒரு பேக் கேஸ் கிடைச்சிரும், அந்த இதை அட்டாச் பண்றதுக்கான ஸ்க்ரூஸ் கிடைச்சிரும், அந்த நாபும் கொடுத்துருவாங்க. அந்த நமக்கு நீங்க என்ன கேஸ் வாங்குறீங்களோ அந்த கேஸுக்கு கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி சிம் கார்டு இஜெக்டரும் வந்து, அதுதான் சாரி சிம் ட்ரேவும் வந்துட்டு நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க செப்பரேட்டா அந்த பேக் கேஸ் வாங்குறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு தனியா கிடைச்சிரும். அந்த நாப்ல பாத்தீங்கன்னா என்னென்ன கனெக்ட் பண்றதுக்கான ஆக்சசரிஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு லேண்ட்யார்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த நாப் நீங்க ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு பதிலாக இவங்க கொடுத்துருக்க ஸ்டாண்டை வந்துட்டு நீங்க அதுல அட்டாச் பண்ணிக்க முடியும். அதுல அட்டாச் பண்றது மூலமா நீங்க வந்துட்டு மூவிஸ் இதெல்லாம் பார்க்கும்போது எடுத்து வச்சுட்டு ஸ்டாண்ட் மாதிரி மொபைல யூஸ் பண்ணிக்கலாம். தவிர்த்து கொடுத்துருக்க லேண்ட்யார்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த காலத்துல உள்ள அந்த பேசிக் நோக்கியா போன் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு சின்னதா ஒரு ரோப் கொடுத்துருப்பாங்க, எல்லாரும் கழுத்துல போட்டிருப்பாங்க அந்த காலத்துல எல்லாம். ஸோ அது மாதிரி தான் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லேண்ட்யார்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு கழுத்துல இவ்வளவு தூரம்லாம் இருக்காது, இது ஆக்சுவலி ஒரு ஸ்லிங் பேக் மாதிரி பெருசா இருக்கு. ஸோ அது கொடுத்துருக்காங்க. பட் அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல போட்டுட்டு போனோம்னா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா லேண்ட்யார்ட் மட்டும்தான் இருக்கும், மொபைல் கண்டிப்பா இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு சேஃப் கிடையாது. ஸோ இதோட ப்ரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதோட கூட லான்ச் பண்ணிருக்க எல்லா ஆக்சசரியோட ப்ரைஸுமே பாத்தீங்கன்னா 799 வந்து சிஎம்எஃப் வச்சிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு ரோப்பு தான், அந்த ரோப்புக்கு எதுக்கு 799 எனக்கு தெரியல. அட் த சேம் டைம் அந்த ஸ்டாண்டுமே பாத்தீங்கன்னா நமக்கு தனியா செப்பரேட்டா நீங்க கடையில வாங்கினீங்கன்னா 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு எல்லாம் கூட பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ அதுவுமே பல்கியா தான் இருக்க போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்டாண்டுக்கு எதுக்கு 799 ப்ரைஸிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ மூணாவதா பாத்தீங்கன்னா இதுலேயே கார்ட் கேஸுமே கொடுத்துருக்காங்க, கார்ட் ஹோல்டர் கேஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்க மொபைல் பின்னாடி அட்டாச் பண்ணிக்கலாம். பட் அது பாத்தீங்கன்னா ரொம்பவுமே பல்கியா இருக்கு, அது யூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு நல்லா இருக்கும்ன்றது எனக்கு சுத்தமா தெரியல. பட் ஆனால் போன் யூஸ் பண்ணும்போது அந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு எனக்கு தோணல. ஸோ இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டா இந்த ஆக்சசரிஸ்லாம் வந்துட்டு அந்த அளவுக்கு தேவையே இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கண்டிப்பா அதை பத்தி வந்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வெயிட்னு பார்த்தோம்னா 199 கிராம்ஸ் இருக்கு. ஸோ இந்த மொபைல் கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பிளேஸ்மெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு லெஃப்ட் சைட்ல வால்யூம் ராக்கர்க்கான பட்டன் கொடுத்துருக்காங்க, ரைட் சைட்ல பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, டாப்ல பாத்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷனுக்காக ஒரு மைக் கொடுத்துருக்காங்க, பாட்டம்ல வந்துட்டு ஒரு ஸ்பீக்கர் கிரில்,
ஒரு மைக் அண்ட் தென் பாத்தீங்கன்னா டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. சிம் கார்ட் ட்ரேயுமே இருக்கு. இந்த சிம் கார்ட் ட்ரே வந்துட்டு நமக்கு ஹைபிரிட் சிம் ஸ்லாட்டா தான் கொடுத்துருக்காங்க. ஒன்னு நீங்க டியூவல் நானோ சிம் அட்ட டைம் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா சிங்கிள் சிம் சிங்கிள் எஸ்டி கார்டு போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். இதை தவிர்த்து IP52க்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே நல்ல விஷயம், ஏன்னா இந்த மொபைல வந்துட்டு ஓப்பன் டைப்பா கொடுத்துமே இதுல வந்துட்டு IP52க்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ 52 ரேட்டிங்ன்றது பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு தண்ணிக்குள்ளலாம் போட்டுற முடியாது, லைட்டா தண்ணி படுது அப்படிங்கிறப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டிஸ்பிளே என்ன பார்த்தோம்னா 6.67 இன்ச்சுக்கு ஒரு ஃபுல் HD பிளஸ் LTPS AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு LTPS AMOLED டிஸ்பிளே அப்படிங்கிறதுனால 120Hz வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் வந்துட்டு இந்த மொபைலில் நமக்கு கிடைச்சிரும். இந்த தவிர்த்து பார்த்தீங்கன்னா 700 nits பீக் பிரைட்னஸ் வந்துட்டு நமக்கு ஹை பிரைட்னஸ் மோட்ல கிடைச்சிரும். 2000 nits பீக் பிரைட்னஸ் வந்துட்டு நமக்கு HDR மோட்ல கிடைச்சிரும். பட் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த HDR மோட் வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸில் ஒர்க் ஆகாது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தவிர்த்து அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 960Hz வந்துட்டு PWM டிம்மிங் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சரி, இதனால் நீங்கள் நைட்லலாம் வந்துட்டு மொபைல் யூஸ் பண்ணுறீங்கிறப்போ அந்த அளவுக்கு கண் வந்துட்டு இரிட்டேட் ஆகாமல் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அண்ட் தென் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் பட்ஜெட் செக்மெண்ட்டாக இருந்தாலும் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. கிளாஸ் ப்ரொடெக்ஷனுக்காக எதுவும் கொடுக்கலன்ற மாதிரி தான் தெரியுது, ஏன்னா அவங்களும் எதுவுமே சொல்லவே இல்லை. ஸோ டிஸ்பிளேன்னு பார்த்தோம்னா அவ்வளோதான். பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல மீடியா டெக் டிமென்சிட்டியோட 7300 இந்த ப்ராசஸரை தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 4 nanometer பில்ட் பண்ணப்பட்ட ஒரு ப்ராசஸர். நீங்கள் வந்துட்டு 7200 விட இது ஒரு பெட்டரான ப்ராசஸர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம், பட் அப்படி கிடையாது. அதை விடவும் இது லோவர் தேன் தான். பட் அப்படி இருந்தாலும் CMF வந்துட்டு இந்த இடத்துல ரொம்ப நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணி கொடுத்துருக்கிறதுனால இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ப்ராசஸரில் 7200 விட கேமிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்துட்டு நமக்கு ரொம்பவே நல்லாவே கிடைக்குது இந்த மொபைலில். அந்த இதை சப்போர்ட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு ரேம் வந்துட்டு 2 variant இருக்கு. 6GB அப்படி இல்லைனா 8GB ரேம் வேரியன்ட் LPDDR4X தான் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு இது பத்தாமல் போச்சுன்னா நீங்கள் வந்துட்டு 6GB வேரியன்ட் வாங்கினா எக்ஸ்ட்ரா 6GB வந்துட்டு விர்ச்சுவலாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 8GB வாங்கினீங்கன்னா 8GB எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு நீங்கள் விர்ச்சுவலாக இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்டோரேஜ்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல ஒரே வேரியன்ட் தான், 128GB தான். 128GB UFS 2.2க்கான சப்போர்ட் தான் வந்துட்டு இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க. அது பத்தலைன்னா நீங்க வந்துட்டு 2TB வரைக்கும் எக்ஸ்பாண்டபிள் எஸ்டி கார்டு வந்துட்டு போட்டுக்க முடியும். கனெக்டிவிட்டின்னு பார்த்தோம்னா 9 5G பேண்ட்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. வைஃபை 6க்கான சப்போர்ட் இருக்கு. ப்ளூடூத் 5.3 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ NFC இல்லாதது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக தான் இருக்கு. பட் நிறைய மொபைல்ஸ்ல பார்த்தீங்கன்னா 40,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ற மொபைலே பார்த்தீங்கன்னா NFCலாம் கொடுக்க மாட்டாங்க, என் மொபைலே கிடையாது. ஸோ இந்த செக்மெண்ட்டுக்கு ஓகே தான் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பேட்டரின்னு பார்த்தோம்னா 5000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33W ஒயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் சார்ஜிங் அடாப்டர் வந்துட்டு நமக்கு பாக்ஸில் கொடுக்கல. அதையுமே பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வேணுன்றப்போ தனியாக வாங்கிக்கலாம், அப்படி இல்லைனா உங்கள் வீட்டில் இருக்க அடாப்டர் யூஸ் பண்ணி வந்துட்டு நீங்கள் இந்த மொபைலை சார்ஜ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜர்லாம் வீட்டில் இல்லை, உங்களுக்கு கண்டிப்பாக இது தேவைப்படுதுன்னா மட்டும் நீங்கள் செப்பரேட்டாக வந்துட்டு CMF கிட்டேருந்து வந்துட்டு வாங்கிக்கலாம். OS பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து நமக்கு நத்திங் போன்ல கொடுக்குற அதே OS தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நத்திங்கும் CMOFம் வேற வேற கிடையாது. நத்திங் OS 2.6 பேஸ்ட் ஆன் ஆண்ட்ராய்ட் 14 ரன் ஆயிட்டு இருக்கு. 2 years சாஃப்ட்வேர் அப்டேட் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 3 years செக்யூரிட்டி பேட்ச்மே கிடைச்சிரும் சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இது ப்ளோட் வாஷ் எதுவுமே இல்லாமல் ஒரு கிளீனான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு கொடுக்குது. அதாவது ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் ஃபீலையும் வந்துட்டு இந்த சாஃப்ட்வேர்ல வந்துட்டு நமக்கு கிடைச்சிருக்கு. கேமரானு பார்த்தோம்னா நமக்கு ரியர்ல டியூல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50MP பிரைமரி கேமரா, 2MP போர்ட்ரேட் கொடுத்துருக்காங்க. பட் இந்த 2MP கேமராலாம் நம்ம அந்த அளவுக்கு பெருசாலாம் வந்துட்டு போர்ட்ரேட் பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு எதிர்பார்க்க முடியாது. ஓரளவுக்கு ஓகேவான பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு அதுவும் நல்ல லைட் கண்டிஷன்ல வந்துட்டு நமக்கு கிடைக்கும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். செல்ஃபிக்காக பார்த்தோம்னா ஒரு 16MP கேமரா வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 16MP கேமராவை யூஸ் பண்ணி நீங்க மேக்ஸிமம் 1080p 60fps வரைக்கும் நீங்கள் வீடியோஸ் வந்துட்டு எடுத்துக்க முடியும். லோ லைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓகேவான ஃபோட்டோஸ் தான் இருக்குது, ஃப்ரண்ட்லையும் சரி பேக்லேயும் சரி. இதுவே நீங்கள் பேக்கில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 4K 30fps வரைக்கும் வீடியோஸ் வந்துட்டு எடுத்துக்க முடியும். ஃபைனலாக ப்ரைசிங்னு பார்த்தோம்னா இந்த மொபைல் 2 variant அவைலபிளாக இருக்குது. 6GB ரேம் 128GB ரோம் வந்துட்டு நமக்கு 15,999 செல் பண்ணுறாங்க. 8GB ரேம் 128GB ரோம் வந்துட்டு நமக்கு 17,999 செல் பண்ணுறாங்க. நீங்க யாராச்சும் வாங்குறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பா லாங் டேர்ம் யூசேஜுக்கு 6GB ரேம் வந்துட்டு கண்டிப்பா சூட் ஆகாது. 8GB ரேம் வாங்குறது கொஞ்சம் வர்த்தா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இதை தவிர்த்து இந்த மொபைல் யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க யாராச்சும் ஒரு 16,000 பட்ஜெட்ல ஒரு மொபைல் வாங்குறீங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா 16,000 பட்ஜெட்ல ஏதாவது மொபைல் வாங்கணும், அதோட டிசைன்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா இருக்கணும், இந்த மாதிரி கலர் சேஞ்சிங் பேக் பேனல்ஸ் இதெல்லாம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படிங்கிறப்போ ஒரு டிஃப்ரெண்டான மொபைல் யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சூட் ஆகலாம். இப்போ நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட ப்ரைசிங் வந்துட்டு இப்போ நான் சொன்னதான் 15,000 அந்த பார்த்தீங்கன்னா 18,000 இருந்துட்டு இருக்கு. இதை தவிர்த்து நமக்கு இன்ட்ரோடக்டரி ப்ரைஸாக ஏதாவது ஒரு சில பேங்க் ஆஃபர்ஸ்லாம் தரத்துக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போல்லாம் வாங்குறீங்கிறப்போ ப்ரைஸ் இன்னமும் கம்மியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு
ரொம்பவுமே அதிகமா இருக்கு. சோ அவ்வளவுதான் இந்த மொபைலை பத்தி. இந்த மொபைலை பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் எல்லாரோட கமெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். இது மாதிரி அடுத்து என்ன வீடியோ என்ன மொபைலை பத்தி பாக்கலாம் அப்படின்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம வரப்போற வீடியோல அதை பத்தியும் வந்துட்டு பாத்துடலாம். சோ மீண்டும் உங்களை இன்னொரு புது வீடியோல வந்து பாக்குறேன். அண்டில் தென் திஸ் இஸ் பைடி சைனிங் ஆஃப்.